அவங்க பிரச்சனை டிஸ்பியூட் பெண்டிங்ல இருக்கிறப்ப பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த சாகுபடி செய்த அந்த பயிர்கள் இருக்குன்னா அது மேல உங்களுக்கு நேரம் சுரங்க விட்டு வேலையை அவங்க துவங்கி இருக்க கூடாது. எதிர்கட்சிகள் எல்லாமே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா ஆளுங்கட்சியான திமுக அரசாங்கம் தான் இதை வந்து கையில் எடுக்கிறாங்க, இவங்க பீரியட்ல அதை நடக்குது, இவங்க தடுத்து நிறுத்த மாட்டேங்க இது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து உங்களுடைய கூட்டணி கட்சியான திமுக அரசு வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாருங்க? ஒரு சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனை தீர்வு காண்பு இருக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஏற்கனவே பேசி அண்ணாமலை அவர்களோட முயற்சியின் வெற்றி பெறாதவங்களுக்கு ஏதாச்சும் காரணம் அத்தகைய காரணங்கள். அப்ப எல்லா துறையிலும் தோல்வி அடைந்த பிறகு இப்ப எப்படி தேர்தல் சந்திக்கிற போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மாதிரியான டாக்டர்ஸ் கடைபிடிக்கிறாங்க. குறிப்பா தென் மாநிலங்கள்ல விவசாயிகள் வருமானத்தை ரெட்டிப்பாக டபுள் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. விவசாய பாவம் ரொம்ப ரொம்ப நின்று போயிருக்கிறாங்க. அதே அவங்களால வந்து அமலாக அடுத்தது வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் வணக்கம். அறம் பேசு நிகழ்ச்சிக்கு தங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் தான். சார் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டில் இப்போ இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம், நிலக்கரி சுரங்கம், அதாவது நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் வந்து இரண்டாம் கட்ட பணிகள் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதை நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை வந்து அந்த என்எல்சி நிறுவனத்தை வந்து முற்றுகையிட போயிருக்காங்க பாமக கட்சிக்காரங்க. அந்த அன்புமணி ராமதாஸ் அவங்க தலைமையில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிலக்கரி சுரங்கம் வந்து அமைப்பு வந்து சரிதானா? உங்களோட கருத்துன்னா உங்களோட பார்வையான சார். அதாவது இரண்டாம் கட்ட அந்த சுரங்க வெட்டு சம்பந்தமாக நிலம் எடுத்ததில் வந்த பிரச்சனை, ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நிலம் கொடுத்து செட்டில் ஆன இன்னொரு 2000 குடும்பங்களும் சேர்ந்து அன்னைக்கு வந்து பிரச்சனையை ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு புறத்தில் தமிழ்நாடு இந்தியா பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை தேவையான மின்சாரமும் தேவைப்படுது. அதே நேரத்தில் அந்த நிறுவனத்தில் நிலம் கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு நட்டையிடும் நிறுவனம் கொடுக்கணும். அந்த அடிப்படையில் என்எல்சி நிறுவனமும் மாநில அரசாங்கமோ சம்பந்தப்பட்ட விவசாயிகளோடு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பிரச்சனைகளை சுமூக தீர்வு காண வேண்டும் என்பதுதான் நம்ம அரசியல் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துறோம். நீங்களுமே கண்டனங்களாமே தெரிவிச்சிருந்தீங்க, அதாவது நிலத்துல வந்து பயிர் இருக்கு, இப்பவே அது எல்லாமே அது இன்னும் அது வந்து அறுவடையே பண்ணாம வந்து இது பண்றாங்க, மக்கள் எல்லாமே கதறாங்க இது பண்றாங்க. இப்ப பாமக வந்து அவங்க ஒரு போராட்டம் வந்து பண்ணியிருந்தாங்க, இன்னைக்கு அதை வந்து போராட்டம் வந்து கலவர பூமியா மாறி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பார்வை எப்படி பண்ணுறது? அதாவது ஒரு நிலத்தை கொடுத்துருக்குறாங்க, ஆனால் வந்து நஷ்டஈடுன்னு தீர்மானமாகலை, அது பெண்டிங்கில் இருக்குது, பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குன்னா அவங்க பிரச்சனை டிஸ்பியூட் பெண்டிங்கில் இருக்கிறப்ப பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த சாகுபடி செஞ்ச அந்த பயிர்கள் இருக்குன்னா அது மேலே உங்களுக்கு நேரம் சுரங்க விட்டு வேலையை அவங்க துவங்கி இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் வந்து விவசாய நிலம் கொடுத்த விவசாயிகளோடவும் அரசு மாநில அரசும் எல்லாம் நிறுவனமும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு காணும். இல்லை இதில் வந்து மாநில அரசு வந்து எல்லா என்எல்சி நிறுவனத்து கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க மாட்டாங்களா? நடத்தியிருப்பாங்க உங்களுக்கு? இல்லை முயற்சி பண்ணுறாங்க. ஒரு பொறுத்து மாநில அரசுன்னு அங்கே வந்து மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் தான், கலெக்டரு அப்புறம் அந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், மாவட்ட நிர்வாகம், அதே மாதிரி மாநில அரசின் சார்பாக அமைச்சர், அரசு நிர்வாகம், இதுமாதிரி எல்எல்சி நிறுவனம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்சு சுமூகமாக பிரச்சனைக்கு தீர்வு கண்ட பிறகுதான் அவங்க நிலத்தை அவங்களுக்கு வந்து சுரங்க ஓட்டு தூக்கணும் மொழியே இடைப்பாட்டு காலம் தூங்குவது என்பது பொருத்தமாக இருக்காது. இது எதிர்கட்சிகள் எல்லாமே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா ஆளுங்கட்சியான திமுக அரசாங்கம் தான் இதை வந்து கையில் எடுக்கிறாங்க, இவங்க பீரியட்ல அதை நடக்குது, இவங்க தடுத்து நிறுத்த மாட்டேங்க இதை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து உங்களுடைய கூட்டணி கட்சியான திமுக மேலுமே வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை இல்லை, அதாவது மாநில அரசு திமுக ஆட்சி நடத்தக்கூடிய திமுக அரசு, இந்த மாநிலத்தில் என்எல்சி நிறுவனம் அவங்க நிலம் எடுக்கிறாங்க. ஆகவே அந்த நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கும் நிறுவனத்துக்கும் பிரச்சனை வருகிற போது மாநில அரசு தலையிட்டு சுமூகமாக அந்த பிரச்சனை தீர்க்கணும். ஏற்கனவே நிலம் கொடுத்தவங்க அடுத்த சுரங்க வெட்டுக்கான ஒரு பகுதி பிரச்சனை தீர்வு கண்டிருக்கு, இன்னும் பெண்டிங் இருக்கிறத அரசு தலையிட்டு தீர்க்கணும்னு தான் நாங்களும் வற்புறுத்தோம். இதற்கு சார்பாக, அதாவது அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக உங்களோட கட்சி சார்பாக நீங்கள் எத்தகைய முடிவுகள் எல்லாமே எடுக்க? கண்டிப்பாக எங்களுடைய கட்சியுடைய மாவட்ட சார் போயிருக்காரு,
அப்புறம் நெய்வேலியில நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு உரிய முறையில் நட்டீடு வழங்கப்பட வேண்டும் என்று நடந்த பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்துல எங்கள் கட்சி கலந்துகிட்டு இருக்க மாநில செயலர் பாலகிருஷ்ணன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டு பேசியிருக்காரு. இப்போ நீங்களே சொல்றீங்கன்னா அந்த நஷ்டிடமே எதுவுமே வழங்காம வந்து அங்க வந்து பணிகள் வந்து மேற்கொள்றாங்க அப்படின்ட்டு என்எல்சி நிறுவனம்க்கு வந்து அது தெரியாமே அது பண்ணிருப்பாங்களா? இல்ல வழங்காமன்றதுல ஒரு பகுதி வழங்கி இருக்கிறாங்க, இன்னொரு பகுதி பெண்டிங் கம்ப்ளீட் பண்ணல, பெண்டிங்ல இருக்கிறப்ப அதையும் முடிச்சுட்டு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த வேலையை தூக்கணும். அதான் சுமூகமாக பேசி முடிச்சு அவங்களுக்கு நட்டையீடு வேற என்னென்ன சலுகைகள் என்பது முடிவு செஞ்ச பிறகுதான் அவங்க வந்து சுரங்க வெட்ட தூங்கணும்னு நாங்க சொல்றோம். இப்போ இன்னைக்கு பாமக வந்து அங்க வந்து ஒரு போராட்டமோ ஒரு முற்றுகை போராட்டமோ அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு மதியானம் வந்த ஒரு செய்தி காவலாளிகளோட மண்டையிலுமே உடைக்கப்பட்டிருக்கு, அந்த போராட்ட களம் வந்து கலவர களமா மாறி இருக்கு. இந்த பார்வை இன்னைக்கு எப்படி பாக்குறீங்க? இது எதனால அரங்கேறிக்கணும் நினைக்கிறீங்க? இல்ல, பொதுவாக நிலம் கொடுத்தவங்களுக்கு நட்டீடு கொடுக்கணும், வேற என்ன சலுகைகள் கேட்கறாங்க, வேலை மற்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனை தீர்க்கணும். அப்படி வரும்பொழுது இப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து அசம்பாவிதம் அல்லது வந்து டேர் கேஸ் இப்படிப்பட்ட தவிர்த்து சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் தான் கட்சியின் சார்பாக சொல்ல வேண்டும். இப்போ பாமக கட்சி வந்து இத்தகைய போராட்டமோ ஒரு முற்றுகை போராட்டமோ அறிவிச்சு இது வந்து கலவரத்தை வந்து நிற்கிறது இல்லை, இந்த இடைப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது எதன் நோக்கத்தில் அடிப்படையில் இது பண்ணப்படுது நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, அதாவது பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்துகிட்டு இருக்கு, நடந்து ஏற்கனவே ஒரு 7 கிராமத்தில் நிலம் கொடுத்தவங்களுக்கு எவ்வளவு நஷ்டஈடு, அந்த குடும்பத்தோருக்கு வேலை என்பது எப்படி கொடுக்கணும், அதை வேலைக்கு தகுதி என்ன, அதுக்கு என்ன வாய்ப்பு, இப்படி பல்வேறு ஆப்ஷனை சொல்லி உங்களுக்கு வந்து பிரச்சனை செட்டில் ஆயிருக்கு. 7 கிராமங்களில் ஒரு பகுதி ஒரு சிலர் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கு. ஆகவே அந்த நிர்வாகத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனை தீர்வுகோணமாக சுமூகமாக இருக்கும் அப்படி தான் நாங்கள் விரும்புகிறோம். இப்போ இவங்க வந்து இப்போ வெறுமனே கலவரத்தை தூண்டுறதுக்காகவும் ஒரு அரசியல் காரணத்துக்காகவும் இது வந்து முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா சார்? அதாவது அங்க என்ன நடந்தது இன்னைக்கு தான் தொலைக்காட்சியில தான் நான் பார்த்தேன், நேரா போனாதே மொத்தம் அங்க மாவட்ட நிர்வாகம் போவாங்க. ஒரு சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனை தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஏற்கனவே பேசி, அதாவது இப்ப நீங்க 7 கிராமத்துல நிலம் கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஒருவருக்கு வேலைன்னா அது வந்து அவங்க எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, அதுக்கு என்ன மார்க்கு என்பது சம்பந்தம் அனைவரும் சுமூகமா செட்டில் ஆயிருக்கு. மற்றும் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனை தீர்க்கிறது எல்லாரும் முயற்சி பண்ணுவோம். ஒருவேளை இது வந்து இந்த அளவுக்கு வரவிடாம முன்னாடியே முன்கூட்டியே இங்க இருக்க மாநில அரசு வந்து தடுத்து இருக்கலாமோ அப்படின்ற ஐயம் வந்து மக்கள் மத்தியில் எழுவது இல்லை. தொடர்ந்து இது வந்து ஒரு ஒரு தொடர்ச்சியான பிரச்சனை. இது ஒரு பகுதி முடிச்சிருக்கிறவங்க வந்து பெண்டிங்ல இருக்கு. ஆகவே அந்த மாநில அரசு மாவட்ட நிர்வாகம் நிறுவனம் சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தணும், பேச்சுவார்த்தை அனைவரும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனை செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய. எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்கள் கூட இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, திமுக அரசாங்கத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அரங்கேறுது அப்படின்ட்டு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இது என்எல்சி வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அப்பயும் நிலமெல்லாம் கையகப்படுத்தியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கேவோட ஆட்சி தான் இருந்தது. இப்போ அதே கட்சியோட தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு ஒரு விவசாயிகளுடைய பிரச்சனை ஒரு பகுதி செட்டிலாச்சு, ஒரு பகுதி செட்டில் ஆகிற பொழுது அதில் வந்து அதிமுகவும் மற்றவங்களும் அது வந்து அவங்க அறிக்கை விடுறது மற்றதெல்லாம் வந்து ஏற்பதாக புரிஞ்சிக்கலாம், நம்ம அதுக்கு மேலே அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் இந்த ஒரு புறத்தில் மாநில அரசாங்கம் மாவட்ட அரசு நிர்வாகம் அது பேச்சுவார்த்தமும் பிரச்சனை தீர்ப்புக்கிற முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறது நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே களத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து நீங்கள் உங்கள் கட்சி சார்பாக என்ன செய்யுது? இன்னைக்கு தகவல் வந்தவொடனே எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலர் மாதவனுக்கு போன் பண்ணி உடனடியாக அந்த களத்துக்கு போக சொல்லியிருக்கிறோம். அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த களத்துக்கு போக சொல்லியிருக்கிறோம், என்ன பிரச்சனை தகவல் சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய மாநில செயலர் வந்து நாளைக்கு பொதுக்கூட்டத்துக்கு 29 கடலூருக்கு போறாரு, கண்டிப்பாக அது தள்ளிடுவாங்க. அடுத்ததா இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்களோட நடைப்பயணம் வந்து நடந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்காங்க. ஒரு 2 டைம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் பண்ணி அந்த நடைப்பயணம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. திரும்ப இன்னைக்கு வந்து அதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நடைப்பயணம் வந்து அடுத்து 24 தேர்தல் வந்து மோடி அவர்கள் வந்து மீண்டும் வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக போறாங்க. இந்த நடைப்பயணம் வந்து வெற்றி அடையுமா? இந்த நடைப்பயணத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது 2வது முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா துறைகளிலையும் மிகப்பெரிய படுதோல்வியை பாஜக அரசு சந்திச்சிருக்கு. இந்த பாஜக அரசாங்க சம்பந்தம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பார்வை அணுகுமுறைகள்லாம் இது வந்து ஒரு புறத்தில் கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவானது,
மறுபுறத்துல ஆர்எஸ்எஸ்னுடைய நீண்ட கால நிகழ்ச்சிகளான இந்துத்துவாவை அமலாக்குறதுக்கான ஒரு முயற்சி. ஆகவே கார்பரேட் கம்பெனி இந்துத்துவா இது கூட்டணி அரசாங்கம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எல்லா துறையிலும் தோல்வி அடைந்த பிறகு இப்போ எப்படி தேர்தலை சந்திக்க வரும்பொழுது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மாதிரியான டாக்டிசம் கடைபிடிக்கிறாங்க. குறிப்பாக தென் மாநிலங்களில் கடைசியாக பாஜக ஆட்சி இருந்தது கர்நாடகாவில், கர்நாடகாவில் படுதோல்வி. இப்போ தென் மாநிலங்களில் எந்த மாநிலத்திலையும் பாஜக ஆட்சியில் இல்லை. கர்நாடகாவில் இருந்தது ஆட்சி இருந்தது, ஆந்திராவில் இல்லை, தெலுங்கானாவில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, கேரளாவில் இல்லை. ஆகவே இங்கே எப்படியோ கால் ஒன்றலாம் என்பதற்காக தான் அவர் வந்து நடைப்பயணத்தை துவக்கிறாரு. அவருடைய முயற்சி வெற்றி பெறாது, தமிழ்நாட்டில் வந்து பாஜக கால் ஒன்ற முடியாது என்பது தான் நான் சொல்லுவேன். இல்லை, இப்போ அண்ணாமலை அவர்களோட முயற்சி வந்து வெற்றி பெறாது அப்படின்றதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குல்ல, அத்தகைய காரணங்களா என்ன சார்? இல்லை, அதாவது இன்னைக்கு மாலையில் அமித்ஷா வர்றார், அமித்ஷா வந்து துவக்கி வைக்க போகிறார். அப்போ இதுவரையிலையும் அவர் என்ன சொல்லியிருக்கார், அண்ணாமலை வந்து 9 ஆண்டு கால மத்திய பாஜக அரசினுடைய சாதனையை விலக்கி நான் வந்து இந்த நடைப்பயணத்தில் கொண்டு போவேன், அவர் ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறார். ரெண்டு பிரச்சனை, ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருந்தபோது அன்றைய தலைமைச் செயலாளர் வீட்டில் தலைமைச் செயல் அலுவலகத்தில் ரெய்டு பண்ணாங்க, அதிமுக அமைச்சர்கள் வீட்டில் ரெய்டு பண்ணாங்க, வழக்கு போட்டாங்க. இது தமிழ்நாட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மகாராஷ்டிராவில் அஜித் பவார்னு சொல்லி சரத்பவார் கட்சி இருந்தவர் மேலே 1000 கோடி ரூபாய் ஊழல்னு அமலாக்கத்தை ரெய்டு பண்ணி வழக்கம் போட்டுட்டாங்க. ஆனால் அவர் இப்போ வந்து பாஜக கூட்டணி அரசாங்கத்தில் சேர்ந்துட்டார். ஆகவே பாஜக ஆட்சி மத்தியில் வந்த பிறகு எடியூரப்பா மேலே நடவடிக்கை, எடியூரப்பா ஊழல் பிரச்சனை தான் சிக்கினார். ஆகவே ஊழல் எதிர்ப்பு என்பது ஏற்படாது. மிக இந்தியாவில் மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவாக இருந்தாலும் மாநிலங்களில் பாஜக வந்த பொழுது மிகப்பெரிய ஊழல் வந்து ஒரு சிக்கியிருக்கக்கூடிய பாஜக வந்து ஊழல் எதிர்ப்பு சொல்வது கேள்வி கூறுவது விசித்திரமானது. ஆகவே அந்த பிரச்சாரம் வந்து எடுபடாதுன்றது ஒன்று. இரண்டாவதாக, நீங்கள் அவர் வந்து மோடி 2016 தேர்தலுக்கு முன்னதாக பிரச்சாரத்தை வரப்போ என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னார். 9 வருஷம் ஆகிப்போச்சு, கொடுத்த 18 கோடி பேர் கொடுத்துருக்கணும். அது வந்து ஏமாற்று விதத்தில் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. விவசாயிகள் வருமானத்தை ரெட்டிப்பாக்கும், டபுள் ஆக்கும்னு சொல்லி சொன்னார். விவசாய பாவம் ரொம்ப ரொம்ப நொந்து போய் இருக்கிறாங்க, அதையும் அவங்களால் வந்து அமலாக்க முடியல. அடுத்தது, பொதுவாக வந்து நாம் வந்து உலக பொருளாதாரத்தில் இது வந்து 5வது இடத்துல வந்து போச்சு, அதெல்லாம் ஏமாற்று விட்டு. நீங்கள் வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சின்னு நீங்கள் வந்து அதை வந்து மதிப்பீடு செய்யுதுன்னா அந்த வளர்ச்சியின் பலன் மக்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, வளர்ச்சியின் பலன் யாருக்கு கிடைக்குதுன்னு பிரச்சனை. அப்போ இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியின் பலன் வந்து மக்களுக்கு கிடைக்கல, அது மாறாக விரல் விட்டு எண்ணக்கூடிய அதானி அம்பானி போன்ற கார்பரேட் கம்பெனிகள் தான் வளர்ந்துருக்கிறாங்க. சாதாரண ஏழை மக்கள் வந்து உங்களுக்கு வந்து கடும நெருக்கடிகள் இருக்கிறாங்க, பிரச்சனைகள் இருக்குது. வேறு வகையில் சொல்லப்போனால், ஏழைகள் மேலும் ஏழைகளாக, பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாக ஆகிட்டு இருக்காங்கன்னா, ஆக இதை போய் சாதனைன்னு வந்து அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணார்னா யாரும் அதை வந்து ஏற்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் வந்து அவருடைய ஊழல் எதிர்ப்பு என்று அவருடைய பயணத்தில் அவர் சொல்லக்கூடிய ஊழல் எதிர்ப்பு அந்த பிரச்சாரமும், அல்லது 9 வருஷத்தில் பாஜக சாதிச்சிருக்கு, இது ரெண்டுமே வந்து மக்கள் மீது எடுபடாது. அவங்க வந்து பொய்யான பிரச்சாரத்தை அவங்க வந்து செய்ய போகிறாங்க. இப்போ மக்கள்கிட்ட வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஆதரவு இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு செய்தித்தாளில் வந்து போட்டிருந்தாங்க அந்த நடைப்பயணத்துக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் தொண்டர்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாம் அண்ணாமலை கூடயே நடைப்பயணம் வந்து போக. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க, மக்களோட ஆதரவு இல்லாமல் 1.5 லட்சம் மக்கள் வந்து நடைப்பயணத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறது வந்து சொல்கிறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் சந்தர்ப்பவாதமாக சில கட்சிகள் அந்த அண்ணாமலையோட பாஜகவோட உறவுகள் கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி வந்து, நான் வந்து அந்த அண்ணாமலை தூங்கக்கூடிய நடைபயண பாத யாத்திரைக்கு நான் போகலன்னு சொல்லிட்டார். 2ம் கட்ட தலைவராக அமைச்சராக இருந்த உதயகுமாரை போகிறார். அடுத்து வந்து தென் மாநில தென் மாவட்டம் இருக்கக்கூடிய புதிய தமிழகம் வந்து தலைவர் போகிறார். இப்படி சில பேர் போகிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு படம் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஒழிய, மற்றபடி உங்களுக்கு அவர் சொல்கிற மாதிரி அந்த 1.5 லட்சம் 2 லட்சம் சொல்ல பாருங்கள், அதெல்லாம் வந்து ஒரு பொய்யான ஃபிகர்ஸ் அது. பட் அது இந்த 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 இப்போ இன்னைக்கு வந்து இவர் விஜயகாந்தனை அறிவிச்சிருக்காருன்னா அவர் ஏதோ வந்து அங்கே லோக்கலாக கலந்துவாங்க ஏதோ ஒரு அறிவிச்சிருக்காரு. அப்படி வந்து சந்தர்ப்பாதமாக தமிழ்நாட்டில் சில கட்சிகள் ஆதரிக்காங்க, அதை வச்சு ஏதாவது வந்து படம் கட்டம் நினைக்கிற மொழியை அவர் சொல்வது உண்மையே இல்லை. ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு நடைப்பயணம் போயிட்டு அப்புறம் வந்து ஆதரவு வந்து ரொம்பவே பெருகிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். அதை நம்ம வந்து களத்திலே பார்த்தோம்.
அந்த மாதிரி ஒருவேளை அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவுக்கும் சில ஆதரவுகள் வந்து கூடாதுன்னு என்ன சாத்தியம்? அதாவது எந்த இஷ்யூ வைக்கிறாங்கிறத பொறுத்து. காந்தி காங்கிரஸ் கட்சி சார்பாக ராகுல் காந்தி பிரச்சார இயக்கம் நடவேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம் ஒரு புறத்தில் அதானி அம்மானி கார்ப்பரேட்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க, மறுபுறத்தில் ஜனநாயக உரிமை கிடையாது, மாநில அரசுகளுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது, பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டது, இப்படி நீங்கள் வந்து மணிப்பூர் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வச்சு இது பண்ணும்பொழுது அதுக்கு இயல்பாகவே மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு வந்தது. ஆனால் இப்போ இவர் என்ன சொல்வார், மணிப்பூரில் வந்து கிட்டத்தட்ட கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறப்ப தான் மணிப்பூர் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மோடி வந்து மணிப்பூருக்கு போ இது மணிப்பூருக்கு போகலை, கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனார். அது முடிஞ்ச பிறப்பாவது மணிப்பூர் போல போகலை. மணிப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட முன்னாள் முதலமைச்சர் விட்டு 10 எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து டெல்லியில் அவரை மோடி சந்திக்கிறதுக்கு 10 நாள் காத்திருந்தாங்க. அவங்கள சந்திக்கல, அமெரிக்கா போயிட்டார், திரும்பி வந்து பாரிஸ் போயிட்டார், கடைசி வரையிலையும் போகலை. அந்த 2-3 பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி மோசமான அந்த அந்த வீடியோவில் வந்த பிற்பாடு வந்து சும்மா ஒரு 4 வாசி போய் பத்திரிகை செஞ்சார் ஒழிய. ஆகவே பாஜக அரசு மோடி அரசு அது வந்து ஜனநாயக விரோதமானது, ஜனநாயக உரிமைகளை பறிச்சது, மாநில உரிமைகள் பறிச்சது. காங்கிரஸ் அல்லாதது பாஜக அல்லாத மாநில அரசுகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் மத்திய அரசு நியமித்த கவர்னர் மூலம் எப்படி ஆட்சி சிறுகுலைக்க முயற்சித்தாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களும் மக்கள் மத்தியில் இயல்பாக ஒரு ஆதரவு இருந்தது. இவர் வந்து அதெல்லாம் நியாயப்படுத்தி சொல்ல முடியுமா, என்ன சொல்ல போறாரு? ஆகவே வந்து இவர் அண்ணாமலை பிரச்சாரம் வந்து எடுபடாது. ஆகவே அவங்க தங்களை இருக்கிற சப்போர்ட் நிலைநிறுத்திக்கிறதுக்காக இப்படி ஒரு இது ஆரம்பிக்கிறாரு ஒழிய அவருடைய நடைபயணம் மக்கள் ஆதரவு என்பது இருக்கு. இல்லை இப்போ அண்ணாமலை வந்து இது மாதிரி நடைபயணம் பேர் வந்து சுத்தமாக வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்றீங்க. எந்த ஒரு ஆதரவுமே பெருகாது அண்ணாமலைக்கு, அதாவது தமிழகத்தில் பாஜக வந்து காலூன்ற முடியாது அந்த மாதிரி நீங்கள் சொல்றீங்களா? இந்த மாதிரி முயற்சிகள் ஆமாம் உண்மை. நீங்கள் தமிழ்நாட்டில் உதாரணமாக இங்கே வந்து மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் 6.5 தான் ஆளுநராக இருக்கார். ஏற்கனவே வேறு மாநிலத்திலேருந்து இங்கே வந்தார். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு போட்டி அரசு நடத்திக்கிட்டு இருந்தார். அப்படி போட்டி அரசு நடத்திக்கிட்டு இருக்கிறப்போ இந்த ஆட்சி எல்லாத்தையும் சிறுகுலைச்சார். அப்படிலாம் வரும்பொழுது வந்து அதெல்லாம் 6.5 வந்து நியாயப்படுத்தியான்னு பேசினார். உதாரணமாக நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் சூதாட்டம் இருக்குல்ல, ஆன்லைன் ரம்மி, அந்த பிரச்சனை வந்தப்போ சட்டமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட மசோதா பல மாதங்கள் வந்து அவர் வந்து கையெழுத்து போடலை, கிடப்பில் போட்டிருந்தார். அப்புறம் வந்து மத்திய அரசா மத்திய ஒரு சட்ட அமைச்சர் வந்து இல்லை இல்லை அது மாநில அரசு உரிமை அப்படின்னு சொன்னிருப்பாடு. அப்புறம் கடைசியாக இது பண்ணார். சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்டோர் ஆன்லைன் ரம்மியில் ஆடினவங்க கலந்துக்கிட்டவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தற்கொலை பண்ணிட்டு அந்த குடும்பத்தை அழிச்சு இவர் ஆளுநர் பேசலை. அதற்கு மாறாக வந்து அந்த ஆன்லைன் ரம்மி நடத்தக்கூடிய நிறுவனங்கள் அழைச்சி பேசினார். அதாச்சுங்களா? அதே மாதிரி நீட்டு வந்து வரும்பொழுது அந்த நீட்டுக்கு அதே சட்டமன்றத்தில் எல்லா கட்சியும் ஆதரிச்சு நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா, அதை வந்து அனுப்பாமல் இருந்தது, அது ஒரு பிரச்சனை இருக்கு. அடுத்தது இங்கே சம்பந்தம் இல்லாமல் மாநில அரசாங்கத்தோட கொள்கை விமர்சிக்கிறது. திடீர்னு வடலூருக்கு போயிட்டு வந்து சனாதனத்தை உறுதியாக எதிர்த்த வள்ளலாரை வந்து சனாதன உச்ச நட்சத்திரம் அப்படின்னு அவர் பற்றி பேசுறது, போட்டி அரசியல் நடத்திக்கிட்டு இருந்தார்ல, ஆக அது பூரா வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பாஜக எதிராக உணர்வு மக்கள் மத்தியில் உருவாக்கி இருக்க ஒழிய அந்த காலத்திலாம் இவர் வந்து ஆளுநர் சொன்னது தவறு, அப்படி வந்து இவர் போட்டி அரசாங்கம் நடத்தக்கூடாது அப்படிலாம் சொல்லலையே. ஆகவே இப்படி ஒரு நெகட்டிவாக இவங்க வந்து மாநில அரசு உரிமைகளுக்கு எதிராக ஜனநாயகத்துக்கு எதிராக அப்புறம் மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை நியாயப்படுத்தக்கூடிய அடிப்படையில் போகிற போது அது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் வந்து ஈடுபடாது. அடுத்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து இப்போ போயிட்டு இருக்கு, அதாவது மழைக்கால கூட்டத்தொடர் போயிட்டு இருக்கு. எதிர்கட்சி எம்பிகள் எல்லாமே அமளியில் ஈடுபட்டிருக்காங்க, கருப்பு சட்டை போட்டு போறாங்க. தினந்தோறும் ஏதாச்சும் ஒரு கோஷமோ இல்லை ஏதாச்சும் ஒரு சலசலப்போ நாடாளுமன்றத்தில் போயிட்டே தான் இருக்கு. இன்ன வரைக்குமே மணிப்பூர்ல அவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்கு, மோடி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து வாய் திறக்கல. இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த இஷ்யூவை நீங்க எப்படி சொல்லுங்க? அதாவது நாடாளுமன்ற கூட்டம் 20ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தோட தூங்குச்சு. 19ஆம் தேதி அந்த மணிப்பூர்ல அந்த மெய்தின்னு சொல்லக்கூடிய பெரும்பான்மை அந்த இனத்தை சார்ந்தவங்க ஒரு 3 பெண்களே நிர்வாணப்படுத்தி ரோட்ல இழுத்துக்கிட்டு போறது என்பது இழுத்துட்டு போறதும் பாலியல் கொடுமை பண்றதும் இது பூரா அப்படியே வந்து இந்தியா பூரா வந்து ரொம்ப
எல்லாரையும் தேசத்தை உழுக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் அது. அந்த பிரச்சனை வந்த பிறகு 19ஆம் தேதி அந்த வீடியோ வெளியாயிடுச்சு. 20ஆம் தேதி பாராளுமன்றம் கூடுது. இவர் என்ன பண்றாருன்னா, பாராளுமன்றம் கூடுற அன்னைக்கு காலையில வந்து போய் பத்திரிகை செத்து நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அப்ப கூட எப்படி சொன்னாரு, மணிப்பூர் மட்டுமே ராஜஸ்தான் மற்ற மாநிலங்களிலும் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது எல்லாத்தையும் கண்டிக்கணும் 19ஆம் தேதி சொல்லிட்டு வந்தார். ஆனா அன்னைக்கு நடக்கிற பார்லிமெண்ட் கூட்டத்துக்கு வரல. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டார். ஆனா அந்த பாராளுமன்றம் கூடுவதற்கு முன்னதாகவே எதிர்கட்சிகள் வந்து ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை சபாநாயகர் கொடுத்துட்டாங்க. அந்த பாராளுமன்ற விதிகளின்படி ஒரு பிரச்சனையில ஒத்திவைப்பு தீர்மானம் எதிர்கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்த பிறகு அந்த பிரச்சனை குறித்து பிரதமர் வந்து பத்திரிகையிட்ட பேசக்கூடாது, பார்லிமெண்ட் வந்து பதில் சொல்லணும். முதல் நாள் வரல, 2வது நாள் வரல, 3வது நாள் வரல, 4வது நாள் வரல. இது எப்படி உங்களுக்கு வந்து, நீங்க மாநகர் இப்ப சென்னை மாநகராட்சி இருக்குன்னா மேயர் இல்லாம மாநகராட்சி மன்றம் கூடுமா? ஆனா நாடாளுமன்ற கூட்டம் நடக்குதுன்னு நாலாம் தொடர்ந்து பிரதமர் வரல. உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன், 2016 மோடி பார்லிமெண்ட் தேர்தலில் வெற்றி பெற்று வந்த உடனே முதல் முறையில் பார்லிமெண்ட்டுக்கு அந்த கட்டடத்துக்கு போகும்போது கிட்ட போய் வெளியில கீழே விழுந்து மண்ணை தொட்டு கும்பிட்டு உள்ள போனார். இவர் மாதிரி ஜனநாயகவாதி யாராவது இருக்க முடியுமான்னு எல்லாம் ஜனங்க நினைச்சாங்க. ஆனா இப்ப என்னன்னா, அந்த பாராளுமன்ற கூட்டத்துக்கு முதல் நாள் போவாரு, அப்புறம் போகவே மாட்டார், கடைசி நாள் போயிட்டு வந்துடுவாரு. அப்போ முக்கியமான பிரச்சனை கிட்டத்தட்ட 3வது மாதம் அந்த வன்முறை துவங்குச்சு. 4வது மாதம் அந்த பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு இழுத்துட்டு போறாங்க. 18ஆம் தேதி புகார் கொடுத்துருக்கிறாங்க. 18ஆம் தேதி புகார் கொடுத்த மாநில முதலமைச்சருக்கு தெரியாதா? உளவுத்துறை மூலம் அமித்ஷாவுக்கு தெரியாதா? பிரதமருக்கு தெரியாதா? 18ஆம் தேதி புகார் கொடுத்து 19 ஜூலை வரையில யார் மீது நடவடிக்கை கிடையாது, யாருமே பேச கிட்டத்தட்ட ஒரு 80 நாள் முதல் பிரதமரை பற்றி பேசவே இல்லை. அதற்கு இப்போ நாடாமன் கொடுக்கிற போது அவங்க என்ன சொல்றாங்க, பிரதமர் வரட்டும், மணிப்பூர் நடக்கக்கூடிய கலவரம் சம்பந்தமாக இப்படி வந்து பெண்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க, 150 பேருக்கு மேல படுகொலை செய்ய கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 50,000 பேர் வந்து வெளி மாநிலத்துக்கே போயிட்டாங்க, 60,000 பேர் அந்த மாநிலத்துக்குள்ள அகதிகளாக இருக்கிறாங்க, இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குன்னா பிரதமர் பார்லிமெண்ட்டுக்கு வந்து அவர் வந்து அறிக்கை வைக்கட்டும், ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லிட்டோம், அதன் மீது எதிர்கட்சி விவாதிக்கிறோம்னு சொல்றாங்க. பார்லிமெண்ட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்படி 75 ஆண்டுகால இந்த நாடாளுமன்ற சரித்திர இந்திய சுதந்திர இந்தியாவில் சரித்திரத்துல இப்படி ஒரு பிரதமர் பார்த்திருக்க முடியாது. முழுக்க முழுக்க பாராளுமன்ற ஜனநாயகத்தை கால் போட்டு மதிக்கிறவரு, ஜனநாயகத்தை மதிக்காதவர். அதற்கு பிறகு எதிர்கட்சியில் சேர்ந்து வந்து இப்ப நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்திருக்கிறாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் வந்து அட்மிட் பண்ணதுக்கே பிஜேபியாளர் கூச்ச குழப்பு பண்ணாங்க. இப்ப நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்கிற போது பிரதமர் கண்டிப்பா வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து இந்த பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர்ல முக்கியமான பிரச்சனை வரும்பொழுது பிரதமர் வந்து பாராளுமன்றத்துக்கு செல்லாததே வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்தை மதிக்காது மட்டுமில்ல, ஒட்டுமொத்த இந்திய தேச மக்களுக்கு அவமதிக்க பாராளுமன்ற கட்டடத்தை புது கட்டடம்னு சொன்னாரு, அங்க போய் கும்பாபிஷேகம் நடத்துற மாதிரி பூஜை எல்லாம் போட்டு எல்லாத்தையும் பண்ணாரு, ஆனா அந்த கட்டடத்தை அங்க நடக்கிற நிகழ்ச்சிக்கு போக மாட்டாரு. அது வந்து இது ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான நடவடிக்கை, பிரைமேஸ் ஈடுபட்டு இருக்காரு. அதை எதிர்த்து பார்லிமெண்ட் எதிர்கட்சிகளுடைய அவங்களுடைய ஆட்சி அப்படி நியாயமானதுன்னு தான் நான் சொல்லுவேன். மோடி அவர்கள் எதிர்கட்சிகளை பார்த்து பயப்படுறாருன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அவருக்கு வந்து இப்போ கடந்த காலத்துல 2014 வெற்றி பெற்று வந்தார், 2019 மீண்டும் ஜெயிச்சிட்டார். ஆனா அடுத்த 2024 நடக்கூடிய 4வது தேர்தலில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக எதிர்கட்சிகள் எல்லாம் இணைந்து 26 கட்சிகள் இணைந்து பெங்களூர்ல நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்துல இந்தியா என்ற ஒரு அமைப்பு ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கிறாங்க, இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ். அவங்களுக்கு என்ன உறுத்தலா இருக்குன்னா, இன்க்ளூசிவ் அலையன்ஸ்னா எல்லா மதங்களை சார்ந்த, எல்லா கலாச்சாரத்தை விடக்கூடிய, எல்லா மக்களும் இணையக்கூடிய ஒரு கூட்டணி. இதை பார்த்த உடனே ஆத்திரப்படுறாங்க. அவர் உண்மையிலே இப்ப வந்து அந்த இந்தியா என்ற அந்த கூட்டணி உருவானது வந்து ரொம்ப அச்சத்தோடு இருக்கிறாங்க. அதுவும் சேர்ந்தா அவர் வந்து உங்களுக்கு வந்து பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி பாராளுமன்ற சந்திக்கிறதுக்கு அவருக்கு வந்து பயப்படுறாங்க. இல்ல, இந்தியா என்ற கூட்டணியில 26 கட்சிகள் இருந்துமே அந்த பக்கம் பாரதம் அப்படின்ற கூட்டணியில 38 கட்சிகள் இருக்குல்ல, உங்களோட அதிகமா அவங்க அத்தனை எதிர்கட்சிகள் வச்சிருந்தாங்க, கூட்டணி வச்சிருக்காங்க. கேளுங்க, அந்த 38 கட்சிகள்ல பாஜக, தமிழ்நாட்டில் போன எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் ரொம்ப கட்சிகள் பேர் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இருந்து 8 கட்சிகள் போச்சு, ஜி கே வாசன் அவர்கள், அது 8 கட்சிகள் போச்சு. அந்த 8 கட்சிகள் பேரே எல்லாரும் சொல்ல முடியாது.
அதாவது உடஞ்ச கட்சி, உதிரி கட்சி, தமிழ்நாட்டில இருந்து 8 கட்சி இருக்குன்னா, இப்படி வந்து சின்ன சின்னதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து பேர் வச்செல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்களே ஒழிய, அதுல வந்து பாஜக அதிமுக தவிர மொத்ததெல்லாம் உங்களுக்கு அட்ரஸ் லெட்டர்பாடு கட்சிகள் தான் இருக்கு. ஆகவே அவங்க இங்க வந்து 26 கட்சிகள் அணிஞ்சிருக்கிறாங்க, இதுல வந்து பல மாநிலங்கள் ஆளக்கூடிய கட்சிகளா இருக்கிறாங்க. ஆகவே இந்தியான்ற ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறாங்க. இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறதால அவசர அவசரமாக 18 டெல்லியில் ஒரு கூட்டத்தை நடத்தி அது அங்க 26 கட்சி எங்க அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே ஒழிய, அது போற அவங்களுக்கு வந்து கணிசமான கட்சிகள் தமிழக 8 கட்சிகள்லாம் அதுல வந்து நான் பெயர் சொல்ல விரும்பல, எல்லாம் உங்களுக்கு வந்து அதிமுக தவிர மத்ததெல்லாம் உங்க லெட்டர்படி கட்சிகள் தான். அதே மாதிரிதான் அகில இந்திய அளவில் 38 கட்சிகள். 24 தேர்தலில் இத்தகைய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே எதிரொலிக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நம்புறீங்களா சார்? அதாவது இப்ப நீங்க கடைசியாக கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது, பிரதமரும் உள்துறை அமைச்சர் என்ன பண்ணாங்க, ஒரு நகராட்சி தேர்தலில் அந்த நகராட்சி தலைவர்களுக்கு வேட்பாளர் எப்படி தெரு தெருவா வீடு வீடா போவாரோ அதே மாதிரி பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தெரு தெருவா கர்நாடகாவில் போனாங்க, என்னென்னோ பண்ணாங்க, ஆனா வந்து படுதோல் அடைஞ்சாங்க. கடந்த காலத்தை விட பாஜக வந்து அதனுடைய சீட்டு குறைஞ்சிருக்கு, ஓட்டு குறைஞ்சிருக்கு. ஆகவே கர்நாடகத்துல பாஜக தோல்வி பெற்று காங்கிரஸ் வெற்றி பெற்றது என்பது நாடு முழுவதும் பாஜகவை தோற்கடிக்க முடியும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஹிமாச்சல்ல தோத்தாங்க, ஹிமாச்சல பாஜக ஆட்சி இருந்திருக்கிறாங்க, டெல்லியில வந்து 2 மாநகராட்சியா இருந்தது, அதை இணைச்சு ஒன்னாக்கினாங்க. 15 ஆண்டு காலம் டெல்லி மாநகராட்சியில் பொறுப்பிழந்த பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு, ஹிமாச்சல தோல்வி அடைஞ்சிருக்கு, கர்நாடகம் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆகவே நாடு முழுவதும் பாஜக தோற்கடிக்க முடியாத கட்சி அல்ல, தோற்கடிக்க முடியும் என்ற நம்பிக்கை உருவாயிருக்கு. அந்த பின்னணியில வந்து இந்தியா என்ற கூட்டணியும் உருவாயிருக்கு. இல்ல, அடுத்து திரும்பவும் டிசம்பர்ல இன்னொரு 2 மாநிலங்களோட எலெக்ஷன் எல்லாமே வரப்போகுது, ஒருவேளை திரும்ப அதுல வந்து பாஜக வந்து ஆட்சி வந்தா 24 தேர்தல் வந்து அதை வச்சு கணிச்சிடலாம். இல்ல இல்ல, அதாவது ராஜஸ்தான், தெலுங்கானா அதெல்லாம் வருது, அதிகமா அந்த நடக்கக்கூடிய மாநிலங்கள் உருவாகிற இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்தப்போ இந்தியா இந்த கூட்டல் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டுமல்ல, தெலுங்கானா இருக்கக்கூடிய ஆட்சி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ராஷ்டிரிய சமிதி அவங்க வந்து நம்பிக்கையில தீர்மானத்தை ஆதரிக்கிறாங்க. மற்ற இந்தியா கூட்டம் இல்லாத கட்சிகள் உட்பட ஒரு சில கட்சிகள் வந்து ஒருவேளை வெளிநடப்பு பண்ணாலும் பண்ணுவாங்களே ஒழிய நம்ம வந்து அனைவரும் அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ ஒட்டுமொத்த பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை, ஒரு எழுச்சி என்பது இந்தியாவில் உருவாகிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நேர்காணல் கொடுத்தது ரொம்ப நன்றி சார்.